ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுடியில் பேக் டாட் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, பேக் டாட் வந்து எந்த நேர் பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்களா. பேக் டாட் வந்து இந்த ஷோல்டர் லைன் நெக்கில் வந்து முடியுது இல்லைங்களா, இந்த நெக் நேர் இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஷோல்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, இது நெக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த நேர் இருக்கணும். ஓகேங்களா, இந்த நேர் பார்த்திங்கனாக்கா இந்த நேரில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த நேர் ஓகே, இந்த நேரில் எந்த நேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்லீவ் வந்து முடியுது இல்லைங்களா. இதோ இந்த ஷோல்டர் லைன் நம்ம இப்படி ஷோல்டர் லைன் எடுப்போம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் லைன் நேர் இருக்கணும். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா நெக் லைன் நேரும், இது பார்த்திங்கன்னா ஷோல்டர் லைன் நேரும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, ஸ்டார்டிங் ஓகே, எண்டு எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த கட் இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டு, இந்த கட்டுக்கு நேர் வந்தீங்கன்னா மேலே ஒரு இன்ச்சு இந்த கட் நேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நேர் மேலே ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான் பேக் டாட் பிடிக்கிற லென்த்து. ஓகேங்களா, இந்த நேரில் இருக்கணும், இந்த நேர்லேருந்து 1 இன்ச் ஆறு 1.5 இன்ச் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு அது மேலே இருக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டாட் எப்படி எவ்வளோ என்ன சைஸ்ஸை அது வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் டாட்டா.